வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி: தமிழகம் முழுவதும் நகைக்கடன் தள்ளுபடி. இத்தனை சவரன் வரை இவ்வளவு தொகை வரை தள்ளுபடி எப்போது ஆகும்? ஸ்டாலின் வெளியிட்ட திடீர் அறிவிப்பு. இது போன்ற பல முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. மறக்காமல் வீடியோக்கு கீழே உள்ள சோக்குள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எல்லா விவரத்தையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் தேர்தல் அறிக்கை அதிமுக 6-7 வரைக்கும் கூட்டுறவு வங்கியில் உள்ள நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. திமுக தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்கன்னா 5-7 வரைக்கும் கூட்டுறவு வங்கியில் நாங்கள் வந்து நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திமுக தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போ தள்ளுபடி ஆகும் எப்போ தள்ளுபடி ஆகும்னு வாடிக்கையாளர்கள் வங்கிக்கு போனவன்னும் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்காக ஒரு லிஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க எல்லா வங்கி வாரியாகவே. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5-7 ஒரு லிஸ்ட்டு, 6-7 ஒரு லிஸ்ட்டு, 1.5 லட்சம் வரைக்கும் ஒரு லிஸ்ட்டு, இந்த மாதிரி பல்வேறு புள்ளி விவரங்கள் அடிப்படையில் பல லிஸ்ட்டுகள் எடுத்து தயாராக வச்சுருக்கிறாங்க. ஸோ இனிமேல் தள்ளுபடி எப்போ ஆகும் அப்படின்னுங்கிற கேள்வி எல்லாத்துக்கும் எழும். ஸோ இதுக்கு வந்து ஸ்டாலின் வந்து ஒரு தற்சமயம் ஒரு ஆலோசனை கூட்டத்தில் வந்து ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு எல்லா தேர்தல் அறிக்கைக்கும். அதுக்கு முன்னாடி, ஏழை மக்களின் வருவாய் பாதித்து பணத்தேவை அதிகரித்துள்ளதால் கூட்டுறவு வங்கிகளின் நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பை விரைந்து செயல்படுத்துமாறு முதல்வர் ஸ்டாலினுக்கு வாடிக்கையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சீக்கிரம் 5-7, 6-7 ஏதோ ஒரு முடிவு எடுத்து சீக்கிரம் தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஊரடங்குனால மக்களோட வருவாய் குறைந்து போனதுனால அட்லீஸ்ட் அந்த நகையை கொடுத்தீங்கன்னா மறுபடியும் அதை அடகு வச்சு அவங்களோட தேவையை பூர்த்தி பண்ணிடுவாங்க. இல்லைன்னா அடகு வச்சவங்களுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 ரூபாய் வரைக்கும் புதிதாக கடன் வழங்க வேண்டும் அப்படின்னு வந்து மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் கொரோனா ஊரடங்கு ஆலோசனை கூட்டத்தில் ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கொரோனாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட பிறகு திமுக தேர்தல் வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் அப்படின்னு ஒரு திடீர் அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. ஸோ திமுக தேர்தல் அறிக்கையில் நிறையா இருக்குது. ஸோ கொரோனாக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட பிறகு ஒவ்வொன்றா படிப்படியாக நிறைவேற்றப்படும் சொல்லியிருக்காங்க. இப்போ கொரோனா படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. ஸோ அதனால் கூடிய சீக்கிரம் நம்ம எல்லா தேர்தல் அறிக்கையும் ஒவ்வொன்றா எதிர்பார்க்கலாம்.